ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். அதாவது டைட்டில்லேயே பார்த்துருப்பீங்க, திருச்செந்தூர் முருகனை பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற கூண்டுக்குள்ள வந்து போட்டு வச்சுக்கங்க. அப்போ தான் வந்து நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் யாரெல்லாம் வந்து திருச்செந்தூர் போக முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களா, கவலையே விடுங்க. நம்ம வீடியோவில் வந்து நம்ம வந்து லைவாக எல்லாமே வந்து அப்டேட்டாக வந்து காட்டியிருக்கோம், நீங்களும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஐ திங்க் நீங்களும் வந்து திருச்செந்தூர் போனால் ஃபீல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதோட பார்ட் வந்து 2-3 வீடியோஸ் வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 சொல்லி நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் டெய்லியும் வந்து கண்டினியூஸாக 3 டேஸ் வந்து வரும், பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரயில் ஜேர்னி. இந்த ஜேர்னியில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து பிளாட்ஃபார்முக்கு வந்து வந்தாச்சு. பிளாட்ஃபார்முக்கு வந்ததே வந்து நம்மக்கான ட்ரெயின் வந்து வந்துருச்சு. ஸோ நம்மளும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரயில்வே இது பிளாட்ஃபார்மில் வந்து ஏறி, இதோட 2வது டைம் வந்து பிளாட்ஃபார்ம் ஏறணும். பிளாட்ஃபார்ம் ஏறினதுக்கப்புறம் ரயிலில் பார்த்தீங்க அப்படின்னா, இதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெயின் வந்து வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம என்னென்ன பண்ணுறோம், எப்படியெல்லாம் வந்து என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ தான் வந்து நம்ம ட்ரெயின்குள்ளே வந்து என்ட்ரு ஆகிறோம். என்ட்ரு ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரெயின் வந்து வந்துருச்சு. வந்து ட்ரெயின் வந்து இப்போ நிற்கிது. நின்று உடனே வந்து நம்ம முதல் முதலாக வந்து ரயிலில் வந்து காலடி எடுத்து வைக்கிறோம். கால் எடுத்து வச்சதுக்கப்புறம் உள்ளே போனால் ஒரே இருட்டாக இருந்துச்சு. நமக்கு வந்து லைட்டு சுவிட்சில் இருக்கும் போல் நமக்கு அதெல்லாம் தெரியல. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஷனில் ஏறினவங்கலாம் சுவிட்சு போட்டு அப்புறம் வந்தாங்க. நம்ம ஃபோன் லைட் அடிச்சுட்டு உள்ளே போனோம். சரி ஓகே, ஏறி நம்மளும் வந்து நமக்கு வந்து எங்கே சீட் அலாட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிடில் வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க. நமக்கு வந்து மிடில் தான் அலாட் பண்ணியிருந்தாங்க. அந்த மிடில் வந்து நம்ம ஏறி படுத்துக்கிட்டோம். படுத்துட்டு இதே வந்து பகல் டைம் இருந்துச்சு அப்படின்னா நல்லா வந்து என்ஜாய் பண்ணியிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நமக்கு நைட் டைம் அப்படின்றதால வந்து எதுவுமே எந்த ஒரு சீனரிஸுமே வந்து பார்க்க முடியல, ஜஸ்ட் வந்து லைங் தான். அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்மளும் அந்த கேட்டு வெளியில் வந்து நின்று பார்த்தோம். இந்த இது எந்த ஊர் அப்படின்னு ஸ்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து திருநெல்வேலி வந்து வந்தாச்சு. திருநெல்வேலி வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். ரயிலில் பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதாவது வேர் இஸ் மை ட்ரெயின் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ரயில் வந்து என்ன ஸ்பீடில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். நான் வந்து செக் பண்ணி பார்த்ததில் ரயில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ட்ரெயின் வந்து விருதுநகர் ஜங்ஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகி போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 110 ஸ்பீடில் வந்து போச்சு. 110 ஸ்பீடுங்கும் போது எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் வந்து மிட் நைட்டில் சாப்பிட்றதே வந்து ஒரு தனி தான். நம்மளோட கம்பெனி கொடுத்தவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம வந்து மிட் நைட்டு 2 o'clock பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட கம்பெனி கொடுத்தவங்க எல்லாம் சேர்ந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே போனோம். போயிட்டு இப்போ வந்து நம்ம எங்கே வந்தாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம திருநெல்வேலி வந்து ரீச் ஆகியாச்சு. திருநெல்வேலி ரீச் ஆனதுக்கப்புறம் வந்து எப்படியெல்லாம் இறங்குறோம், எங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது திருநெல்வேலி ரீச் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு முந்தின ஸ்டேஷன், அதாவது சின்ன ஸ்டேஷன், அங்கேயே வந்து ட்ரெயினை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அங்கேருந்து மெதுவாக தான் வந்து ட்ரெயின் வருது. ஸ்லோவாக வந்து திருநெல்வேலியில் வந்து ஸ்டாப் ஆகிடு. திருநெல்வேலி மெயின் ஜங்ஷனில் வந்து ட்ரெயின் வந்து நிறுத்திடுறாங்க. அவங்கவங்க அவங்களோட பிளாட்ஃபார்ம் பார்த்து ஏறிக்கணும். ஏறி அவங்களோட பிளாட்ஃபார்ம் ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்ன பொட்டி வந்து அலாட் பண்ணியிருக்காங்களோ ஸ்லீப்பராக, அதில் S1 S2 அதான் நிறைய இருக்கும், அது என்ன அலாட் பண்ணிக்கிறாங்களோ அதில் இது பண்ணிக்கலாம். நம்ம இறங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்க அங்கே அப்படின்னா, பெரிய ஸ்டேஷன் அப்படி தான் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் அங்கே வந்து எக்ஸலேட்டர் இருக்குது. இருந்தாலுமே வந்து இது ஒரு நான் சாட்டிஸ்ஃபேக்டரி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது வந்து சாட்டிஸ்ஃபேக்டரி இல்லை. எக்ஸலேட்டர் இருக்குது, இருந்துமே வந்து யூஸ் இல்லை, அது வந்து யூஸ் பண்ணலை. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு தெரில. திருநெல்வேலி அப்படிங்கிறது ஒரு பெரிய ஜங்ஷன், அங்கே வந்து எக்ஸலேட்டர் யூஸ் பண்ணாமல் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறது என்ன ரீசன் தெரில. எக்ஸலேட்டர் யூஸ் பண்ணல, ஸ்டெப்ஸில் தான் வந்து நம்ம நடந்து போனோம். எக்ஸலேட்டரே வந்து ஸ்டெப்ஸாக யூஸ் பண்ணி தான் நடந்து போனோம். ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு ட்ரெயின் நின்றுச்சு. இந்த ட்ரெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ட்ரெயின் நேம் வந்து இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ட்ரெயின், அது வந்து அங்கே நின்றுச்சு. ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம நம் நெல்லை நம் பெருமை அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ஸ்லோகன் வச்சுருந்தாங்க. எல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து ஆட்டோ பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனில், அங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் வரிசையாக நிற்கிது. ஒவ்வொரு ஆட்டோவாக வந்து ரயில்வேலேருந்து இறங்கி வந்தவங்க ஒவ்வொரு ஆட்டோவாக ஏறும்போது, அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏறும்போது ஒவ்வொரு ஆட்டோவும் முன்னாடி தள்ளி நிறுத்திக்குவாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து திருநெல்வேலியில் வந்து அதாவது பெரியார் பேருந்து நிலையம் வந்து வந்தாச்சு.
திருநெல்வேலியில் பெரியார் பேருந்து நிலையம் வந்து இருக்குது, நம்ம அங்கே தான் வந்து வந்துட்டோம். அதாவது நமக்கு வந்து சேராட்டோ சவாரி கேட்டாங்க, நம்ம வந்து வரல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம், நாங்கள் வாக்கிங்லேயே வந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங்லேயே வந்து அதுக்கப்புறம் ஒரு பஸ் ஏறி அந்த பஸ்லேருந்து நம்ம எங்கே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மெயின் மத்திய பேருந்து நிலையத்துக்கு வந்து வந்துட்டோம். அங்கே வந்து ரெண்டு மூணு பேருந்து நிலையம் இருக்கும், ஒன்று பெரியார் பேருந்து நிலையம் இருக்குது, நம்ம வந்து திருநெல்வேலி மத்திய பேருந்து நிலையத்துக்கு தான் வந்தோம். பெரியார் பேருந்து நிலையத்தை தாண்டி தான் வந்து வரணும், நம்ம வந்து மத்திய பேருந்து நிலையத்துக்கு வந்து இறங்கி அதுக்கப்புறம் அங்கேருந்து எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூருக்கு வந்து பஸ் ஏறிட்டோம். திருச்செந்தூருக்கு அங்கேருந்து ஃபேர் பஸ் ஃபேர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூருக்கு ஜஸ்ட் 50 ருபீஸ் தான் ஃபர் ஹெட்டு, ஃபர் ஹெட்டுக்கு வந்து 50 ருபீஸ் தான் வந்து சார்ஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து நம்ம வந்து 5:30 ஏறணும், அவங்க நம்மளை கொண்டு வந்து ட்ராப் பண்ணியில் டைமிங் பார்த்தீங்கன்னா 7:10 நினைக்கிறேன், ஐ திங்க் 7:10 அப்போ கொண்டு வந்து நம்மளை வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. அப்போ அங்கே வர்ற வழியில் தான் வந்து முத்தாரம்மன் கோவில் வளாகம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க, அந்த இடத்துல தான் முத்தாரம்மன் கோவில் இருக்கும் போல். முத்தாரம்மன் கோவில் வந்து ரொம்ப ஃபேமஸான டெம்பிள், நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், நியூஸ்லலாம் வந்து பார்த்துருக்கேன் முத்தாரம்மன் டெம்பிள், அந்த முத்தாரம்மன் தேர் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸான திருவிழா கூட. இப்போ வந்து நம்ம வந்து திருச்செந்தூர் வந்து இறங்கியாச்சு, இறங்கினதுக்கப்புறம் வந்து இறங்கினதுமே வந்து பசி எடுத்துருச்சு, ஏன்னா நம்ம ஏர்லி மார்னிங்கே வந்தோம் இல்லையா, அதனால் வந்து 7:00 பசி எடுத்துருச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து ஒரு டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வர்ற வீடியோஸ் வந்து அடுத்த வ்ளாகில் அடுத்த வீடியோவை வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.